வணக்கம் அனைவருக்கும். உங்கள்ட்ட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் குடும்பத்தில் ஒருவரான வீனஸ்கரன் சிறீஸ் ஓனர் குருமூர்த்திங்க. குருராஜா வாழலை ஸ்பீடாக முடிச்சலாம். வாழல் தரம் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. யார் வேலை கொடுத்தாலும் இதே மாதிரி தான் நான் குவாலிட்டியாக பண்ணுவேன். ஓகே, வாழல போட்டோம். தண்ணி அவ்வளோதான். வெரி குட். ஸோ தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ ஃபுட் டேபோ கொண்டு போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்கேன். பாதாம் அல்வா, காஜு கத்திலி, வீனஸ் சிக்னேச்சர், இளநீர் பாயாசம். ஃபஸ்ட்டு பாதாம் அல்வா எடுங்க. பாதாம் அல்வா பாருங்கள், பாதாம் அல்வா இதுதான். பாதாம் அல்வா, இந்த பாதாம் அல்வா பார்த்தீங்கன்னா அப்படியே பாதாம் பேஸ்டில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே நெய், ஃபுல்லாகவே கீ தான் பார்த்தீங்கன்னா. இந்த பாருங்க பாருங்க, எவ்வளோ நெய் பாருங்க. குவாலிட்டியாக பண்ணோன்னா இதில் வந்து குங்குமப்பூ மேலே எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்க. குங்குமப்பூ இருக்குது, பாதாம் அல்வா பியூர் பாதாம் இது, சரிங்களா? மிக்சர்லாம் எதுவும் கிடையாது, பியூர் பாதாம். இதை சாப்பிட்றவங்கள கண்டிப்பாக உணர முடியும். வீனஸ் கேட்ரிங் யார் வாய்ப்பு கொடுத்தாலும் கண்டிப்பாக அடுத்த வாய்ப்பு வந்து வீனஸ் கேட்ரிங் தான் வரும். அது காரணம் குருமூர்த்தி கிடையாது, குருமூர்த்தி கொடுக்குற குவாலிட்டியான ஃபுட்டுன்றத நான் இருக்கிறனால, நான் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதாம் அல்வா கொடுத்துருக்கேன். அதே பாதாம் அல்வா தான் இது உள்ளே இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ காஜு கத்தி பார்க்கலாம். காஜு கத்திலி எடுங்க பாருங்கள், காஜு கத்திலி பாருங்கள், சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சைஸ் எவ்வளோ பெருசாக பாருங்கள், பிரெத் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், லென்த் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஏன்னா குட்டி சைஸு பாருங்க, அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குதே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரணும். எனக்கு வந்து காஸ்ட் கட்டிங், காஸ்ட் கண்ட்ரோலிங்லாம் பண்ண மாட்டேன், பண்ணவும் கூடாது. ஏன்னா இது உங்கள் காசு, உங்கள் காசு நான் செலவு பண்ணுறேன், லெஃப்ட் ஓவரை நான் லாபமாக எடுத்துக்கிறேன். அதனால் வந்து நான் நல்லா பண்ணோம், நல்லா செய்யணுன்ற எண்ணம் உள்ளவர் தான். இந்த வேலை எனக்கு கொடுத்தவங்க வந்து மிஸ்டர் செல்வகுமார் அண்டு செல்வகுமார் கவிதா குடும்பத்தினர், கவிதா செல்வகுமார் குடும்பத்தினர். அவங்க நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எப்படி எப்படி இருக்குன்றத ஏற்கனவே அவங்க பேசிட்டாங்க. அதை வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்பில், சந்தோஷமாக நீங்கள் பார்த்துங்க. ஸோ பாதாம் அல்வா காஜு கத்லி நம்பர் ஒன் குவாலிட்டி காஜுவை வச்சு தான் இந்த காஜு கத்லி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீனஸ் சிக்னேச்சர் இளநீர் பாயாசம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் சிக்னேச்சர் இளநீர் பாயாசம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு, செய்யாமல் இப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இளநீர் பாயாசம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்கோம், பாதாம் அல்வா, காஜு கத்திலி அண்டு இளநீர் பாயாசம், வீனஸ் சிக்னேச்சர் இளநீர் பாயாசம். வெரி குட் ஃபைன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ரு, ரெண்டு ஸ்டார்ட்ரு இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து கோபி 65 கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து தயிர் வடை கொடுத்துருக்கோம். இப்போ கோபி 65 தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தயிர் வடை பார்த்துட்ருக்கீங்க. ஃபாலோஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பீஸ் கறி, கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், சவு சவு கூட்டு. பொட்டேட்டோ பீஸ் கறி ராஜா, எக்ஸ்கியூஸ் மீ, பொட்டேட்டோ பீஸ் கறி, கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், சவு சவு கூட்டு. அதே தான் சவு சவு கூட்டு. வெரி குட். ஆ, சவு சவு கூட்டு பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? ஓகே ரைட். ம், நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களாம்மா, எல்லாம் சாப்பிட்டீங்களா? வெரி குட்மா, வெரி குட்மா. ம், சவு சவு கூட்டு அப்படியே ஃபாலோஸ் வித்து வெஜிடேபிள் பிரியாணி எடுங்க. வீன சிக்னேச்சர் வெஜிடேபிள் பிரியாணி, வீன சிக்னேச்சர் வெஜிடேபிள் பிரியாணி வித் குக்கம்பர் ஒயிட் ஆனியன் ரைத்தா. வெரி குட். அப்புறம் ஒயிட் ரைஸு, ஸ்டீம் ரைஸ் எடுங்க. ஸ்டீம் ரைஸு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டீம் ரைஸ் போடுறோம். ஸ்டீம் ரைஸ் போட்டுட்டோம், அதுக்கு பிறகு பருப்பு, பருப்பு பொடி நெய். ஆ, ஸோ பருப்பு, பருப்பு எப்பவுமே பருப்பு போட்டு
பருப்பு போட்டு நெய், அப்புறம் பருப்பு பொடி போட்டு நெய், அப்புறம் வந்து கதம்ப சாம்பார். லுக் அட் மீ ஹியர். ஆ, கதம்ப சாம்பார், கதம்ப சாம்பார், மணத்தக்காளி ஒத்த குழம்பு ப்ளீஸ், மணத்தக்காளி ஒத்த குழம்பு. ஆ, வெரி குட். ஆ, மணத்தக்காளி வத்த குழம்பு, மணத்தக்காளி ஒத்த குழம்பு, ரசம், ரசம், கட்டி மோர் தாளிப்பு. பாருங்க, அதாவது மோர் இல்லை, ஆக்சுவலாக இது கட்டி மோர் தாளிப்பு தான், கட்டி மோர் தாளிப்பு. எவ்வளோ கட்டியாக போடுறோம் பாருங்க. எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயங்க. அந்த வேலையை காப்பாற்றிக்க நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவேங்க. நம்ம சாப்பாடை சாப்பிட்டவங்க திரும்பி எனக்கு வேலை தரணுங்க. அதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாது. கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் குறை சொல்லலை, சொல்லவும் முடியாது. எனக்கு இன்னொரு வேலை வரணும் தானே நம்ம செய்கிறோம். குடும்பம் பிக்கிள், மோர் போட்டோம் இல்லையா பிக்கிள். ஸோ பாக்கு மட்டில் வச்சு கொடுங்க ராஜா. ஆ, அவ்வளோதான். அப்புறம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் என்ன கொடுத்துருக்கோம், கோபி 65 தயிரோட கொடுத்துருக்கோம். ஸ்வீட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், பாதாம் அல்வா, காஜு கத்திலி, இளநீர் பாயாசம் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்டீம் ரைஸ், ஸ்டீம் ரைஸ் போட்டு பருப்பு நெய், ஸ்டீம் ரைஸ் பருப்பு போட்டு நெய், ஸ்டீம் ரைஸ் பருப்பு பொடி போட்டு நெய், ஸ்டீம் ரைஸ் கதம்ப சாம்பார், ஸ்டீம் ரைஸ் வித் மணத்தக்காளி ஒத்த குழம்பு, ஸ்டீம் ரைஸ் வித் தக்காளி ரசம், ஸ்டீம் ரைஸ் வித் கட்டிமோர் தாளிப்பு, தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி கறி, கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், சவ் சவ் கூட்டு, சரிங்களா. அப்புறம் அப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் ஏன் இதை நான் உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரேன் அப்படின்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லன்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிராண்டாக விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ரெடி டு டூ வாட் யுவர், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்ய விருப்பப்படுறேன். இவங்க ஃபேமிலிஸ் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை நான் செஞ்சுருக்கேன், உங்கள் நோட்டீஸ்க்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் அபவுட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர், ஐ லவ் யூ ஆல். வாழ்க வளமுடன். டுடேஸ் டேட் இஸ் December 11, 2022. இது வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செக்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், லஞ்ச் செக்மெண்ட்டும் பார்த்துட்டீங்க. Thank you. Yeah.